ஐபிஎல்லோட எட்டாவது மேட்ச் சிஎஸ்கே வாசஸ் பஞ்சாப். ஸோ இந்த ஒரு மேட்சுக்காக பல பேர் அவ்வளோ காத்திருந்தாங்க, முக்கியமாக சிஎஸ்கே ஃபேன்ஸ் விழிமேல் விழி வச்சு காத்திருந்தாங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ மொதல் மேட்சில் சிஎஸ்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைஞ்சிட்டாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, ஒரு நல்ல கம்பேக் கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகள் தொடர்ந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ தோனியோட காலம் முடிஞ்சு அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு தோனி சரியான ஒரு பதிலடி இந்த ஒரு மேட்சில் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான விஷயங்கள் பலதையுமே எதிர்த்து தோனி பண்ணியிருக்காரு. ஸோ அதற்கான பலன் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஸோ இன்னைக்கு சிஎஸ்கே வாசஸ் பஞ்சாபோட ஹைலைட்ஸ் மட்டும் ப்ரீவியூ தான் பார்க்க போகிறோம். எங்கள் சேனல் எதிர்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நான் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த ஐபிஎல் மட்டும் கிரிக்கெட் அப்படி உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஸோ மொதல் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே டாஸை வின் பண்ணுறாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக இருந்துச்சு. ஸோ டாஸை வின் பண்ணால் சேசிங் தான் எல்லாருமே எடுப்பாங்க, சேசிங் எடுத்தால் வின் பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்படின்றதான் எல்லாரோட கருத்து. ஸோ அதான் ரொம்ப நாளாகவும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது ஓகே இன்றைக்கி சிஎஸ்கே டாஸே வின் பண்ணி சேசிங் எடுத்துட்டாங்க, ஸோ ஈஸியாக வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினச்சோம். பட் பஞ்சாப் சைடில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 200 ரன்னுக்கு மேலே அடிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டியான பேட்ஸ்மென்லாம் இருக்காங்க. ஸோ என்ன நடக்க போது, சிஎஸ்கே பவுலர்ஸ் தான் வந்து போன ஒரு மேட்ச் தோற்றதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத பார்க்க எல்லாருமே அவ்வளோ காத்திருந்தோம். முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தீபக் சகர் எப்படி பவர் பிளேயில் ஓவர் போட போகிறாருன்றத பார்க்குறதுக்கும் என்னமே பலருமா அவ்வளோ காத்திருந்தாங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மனாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சாப் சைடில் கேஎல் ராகுல் மட்டும் மைனாக ரவல் கிளம்புறாங்க. ஸோ அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தீபக் சஹார் வேறு லெவலில் ஒரு ஃபயரான ஒரு பவுலிங் போட்டிருக்காரு. ஓல்டு தீபக் சஹார் இஸ் பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு தீபக் சஹாரோட பாலை வேறு லெவலில் நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு மேட்சில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே தூக்கி அவரை மிதிக்கிற அளவுக்கு போயிட்டோம். ஸோ பட் இந்த ஒரு மேட்சில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பழைய தீபக் சஹார் இஸ் பேக், ஒரு மேட்சில் டிசைட் பண்ணிட முடியாது என்னோட திறமையை, இப்போ பார் என்னோட திறமையை அப்படின்னு சொல்லி இந்த மேட்சில் தார் மாறு பண்ணிட்டாரு. ஸோ யாராலையுமே வந்து தீபக் சஹாரோட பாலை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. ஸோ அந்த அளவுக்கு பஞ்சாப் பேட்ஸ்மென்லாம் திணறி போயிட்டாங்கன்றதான் உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீபக் சஹார் ஒரு அருமையான ஸ்விங் போட்டு மயனகர் வாலோட ஸ்டெம்பை தெறிக்க விடுவார். செம பால் கேஎல் ராகுலே அந்த சைட்லேருந்து பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது, பால் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேஎல் ராகுலே ஒரு அற்புதமான ஒரு ரியாக்ஷன் விடுவார். தீபக் சஹார் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொறு ஒரு விக்கெட் தானே எடுத்திருக்கேன், அடுத்தடுத்த பாலை போடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அடுத்தடுத்த ஓவர்கள்லையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீபக் சஹார் வேறு லெவலில் பவுலிங் பண்ணாருங்க. ஸோ தீபக் சஹாரை கண்ட்ரோலே பண்ண முடியலை. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கிறிஸ் கெயில், தீபக் ஹூடா, நிக்கலஸ் பூரன் இப்படின்னு சொல்லி டாப் கிளாஸ் பேட்ஸ்மேன் எல்லாருமே வந்து விக்கெட் எடுத்தார். அது மட்டும் இல்லாமல் கேஎல் ராகுல் கூட தேவையில்லாமல் ஒரு ரன் அவுட்டில் விக்கெட் இழப்பார். பட் அந்த இடத்துல ஜடேஜாவை பாராட்டி ஆகணும், அருமையான ஒரு த்ரோ. பஞ்சாப் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிகவுமே ஒரு மோசமான நிலையில் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 10 ரன்னுக்கு மேலே கூட யாருமே அடிக்கல. கிறிஸ் கெயிலும் தீபக் கூடவும் 10 ரன் அடிச்சிருந்தாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஎல் ராகுல் 5 ரன்னில் அவுட்டு, மயனகர் டக் அவுட்டில் அவுட்டு, நிக்கலஸ் பூரனும் டக் அவுட்டில் அவுட்டு, இப்படி யாருமே ஒரு டீசெண்டான பிளே கொடுக்கவே இல்லை. கிட்டத்தட்ட 26 ரன்களுக்கு 5 விக்கெட் இழந்துட்டாங்க பஞ்சாப். ஸோ பஞ்சாப்க்காக முடிஞ்சு 60-70 ரன்கள்லேயே சுருண்டுரும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர ஒரு ஹாப்பியாக இருந்தாங்க, வேறு லெவல். ஸோ கம்பேக்னா இதாண்டா கம்பேக் அப்படின்னு சொல்லி தீபக் சஹார் நிரூபிச்சிட்டாரு. சிஎஸ்கே டீமில் எந்த வித மாற்றமே இல்லாமல் அதே டீமை வச்சு மறுபடியும் ஒரு பலத்தை அடி கொடுத்துருக்காங்க அப்படின்றது உண்மையாகவே பார்க்க பெருமையான ஒரு விஷயமா இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தீபக் சஹாரை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டில் இருந்தும் சரி பல தரப்பில் இருந்து சரி சொல்லியிருக்காங்க. ஸோ பட் தோனி தான் வந்து அவருக்கான வாய்ப்பை கொடுத்து உனக்கான சான்ஸ் நீ ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை வச்சுருக்காரு. ஸோ அந்த ஒரு நம்பிக்கையை தீபக் சஹார் இந்த ஒரு மேட்சில் காப்பாற்றிருக்காரு அப்படின்றது ஒரு மறக்க முடியாத உண்மை. சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 4 விக்கெட், ரொம்பவுமே இம்பார்ட்டண்ட்டான விக்கெட், வெறும் 13 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ எக்கனாமி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 3.25, அன்பிலீவபிள் அண்ட் எக்ஸ்ட்ராஆர்டினரியான பவுலிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ தீபக் சஹார் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். ஸோ அவ்வளோதான் பஞ்சாப் கதை முடிஞ்சு அப்படின்னு நினைக்கும்போது நம்ம தமிழக வீரர் ஷாருக் கான் உள்ளே வந்தார். சரி ஓகே நம்ம தமிழக வீரராச்சே ஏதாவது கொஞ்சம் அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆவலை காத்திருந்தாங்க. பட் உண்மையாகவே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு பிளே கொடுத்தாரு. 2 மேசிவான 6, 4 பவுண்டரிஸ், 36 பாலுக்கு 47 ரன்கள் அடிச்சு ஸோ பஞ்சாபை ஓரளவுக்கு போராட வச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உண்மையாகவே ஷாருக்கானோட பிளே உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. ஸோ 5 கோடிக்கு மேலே கொடுத்து எடுத்தாங்க, அதுக்கு வருத்த தாண்டா அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு. பட் அவருக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து நிறைய சான்சஸ் கிடச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் உண்மையாகவே நல்லா ப்ளே பண்ணியிருப்பார். ஸோ விக்கெட்டான சூழ்நிலை எப்படியாவது ஓரளவுக்கு டீசென்ட் ரன் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஷாருக் கான் ரொம்பவுமே ஒரு பொறுமையான ப்ளே கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் இன்றைக்கி அவரோட ஒரு பிளேனால தான் பஞ்சாப் 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 106 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. ஸோ அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு 80 ரன்னுக்குள்ளேயே சுருண்டிருக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. சிஎஸ்கே சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஒரு ரன்னை அடிச்சிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி தான் ருத்ராஜ் கேக்வாட் மட்டும் ஃபார் டூப்ளிஸ் கிளம்புறாங்க. ருத்ராஜ் கேக்வாட் அவருமே வந்து கிடைச்ச சான்ஸ்களை யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஸோ லாஸ்ட் சீசனில் வந்து ஸ்டார்டிங்கில் சொதப்பின மாதிரி இப்போவுமே சொதப்பிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் மேட்சில் விக்கெட் இழந்துட்டார். ஸோ இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால்
பதினாறு பால் ப்ளே பண்ணி அஞ்சு ரன் மட்டுமே அடிச்சிருக்காரு. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்றது பாருங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ரன்ஸ் ரொம்பவே கம்மியாக அடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த பேட்ஸ்மேன் அடிச்சிட்டாங்க. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு பதினாறு பால் எந்த அளவுக்கு ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்திருக்கும் அப்படின்றத பாருங்க. ஸோ கண்டிப்பாக ருத்ராஜ் கைக்வாடும் அடுத்தடுத்த மேட்ச்சில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை நல்லபடியாக கொடுத்தாகணும். ஸோ இல்லை அப்படின்னு சொன்னால் ஜெகதேசன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க சான்ஸுக்காக. ஸோ அவங்க வந்து உள்ளே வந்து ஒரு ப்ளே கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கான சான்ஸும் கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. ஸோ ருத்ராஜ் கைக்வாட் அவருக்கான சான்ஸ் இன்னும் அடுத்த ஒரு மேட்ச்சில் கொடுக்கப்படும். ஸோ அந்த ஒரு மேட்சுமே அவர் சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வேறு ஒரு பிளேயர் தோனி மாற்றுவார் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபார் டூ பிளேஸ் நம்பர் த்ரீல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரைனாக்கு பதிலாக மோயின் அலி இறக்கிவிட்டார் தோனி. ஸோ இது என்ன புது பிளான், ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ மோயின் அலி வந்து கிளி கிளின்னு கிழிச்சு எடுத்துட்டார் பஞ்சாப் பவுலர்ஸை. ஒரு சிக்ஸ் ஏழு பவுண்ட்ரிஸ் 31 பாலுக்கு 46 ரன்கள். மோயின் அலி வெறித்தனமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ரீசெண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கிலாண்டுக்காக ஒரு வெறித்தனமான பிளே கொடுத்துட்டு இருந்தவர். ஸோ இப்போ சிஎஸ்கேக்காக வந்தும் ஒரு அருமையான பிளே கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து இங்கிலாந்து பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கேக்கு அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மோயின் அலியாக இருக்கட்டும், சாம் கரோனா இருக்கட்டும், ஸோ சிஎஸ்கேவோட ஒரு இம்பார்ட்டண்டான இடத்தை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கண்டிப்பாக வந்து யாராலையுமே மறக்க முடியாத உண்மை தான். ஸோ அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபார் டூ பிளஸ் ஃபஸ்ட் மேட்ச் சரியாக ப்ளே பண்ணல. ஸோ இந்த மேட்ச் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தா உண்மையாகவே தேவையான ரன்ஸை தேவையான நேரத்தில் அருமையாக அடிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மேசிவான சிக்ஸ், மூணு பவுண்ட்ரிஸ், 33 பாலுக்கு 36 ரன்கள். கடைசி வரைக்கும் விக்கெட்டே இழக்காமல் ஒரு டீசெண்டான பிளேயர் கொடுத்து மேட்சை வின்னிங் வரைக்கும் கொண்டு போயிட்டார். ஸோ அந்த சைடு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரைனா மற்றும் ராய்டோ அந்தளவுக்கு ஒரு சரியான பிளே கொடுக்கல. நம்ம ராயல் இறங்கி சிக்ஸ் அடித்து கெத்தா முடிக்கணும்டா மேட்சை அப்படின்னு சொல்லி நினச்சி அவரோட விக்கெட்டை தொடர்ச்சியாக இழந்துட்டார் டக் அவுட்லேயே. ஸோ ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான். பட் அந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சாம் கரன் வந்து ஒரு ஸ்லோவான பிளே கொடுத்து ஃபினிஷிங்கில் ஒரு பவுண்டரி அடித்து மேட்சை ஈஸியாக வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வின்னிங். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நெட் ரன் ரேட்டெல்லாம் வந்து ஒரு ஃபினிஷிங் ஸ்டேஜில் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் சிஎஸ்கே ஃபஸ்ட்டு மேட்சே வந்து கொஞ்சம் மோசமாக தோற்று பயங்கரமான ஒரு நெட் ரன் ரேட்டில் லோவாக போய் கடைசி இடத்துக்கு போனாங்க. சரி ஓகே, இந்த ஒரு மேட்சில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அருமையான ஒரு பிளே கொடுத்து ஒரு மிகப்பெரிய விக்டரி, கிட்டத்தட்ட 26 பால் இருக்கும்போது மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நெட் ரன் ரேட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுக்கும். ஸோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே தற்போது நிலையில் டேபிளில் ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்காங்க. ஸோ உண்மையாகவே வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. இதை தான் வந்து சிஎஸ்கே கிட்ட வந்து எதிர்பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பலருமே வந்து சோஷியல் மீடியாவில் சிஎஸ்கேயை வச்சு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பலருமே வந்து பிளேஸை சேஞ்ச் பண்ணணும், தீபக் சகார் எடுக்கணும் அப்படின்ற நிலைமையில் அவர் மேலே நம்பிக்கை வச்சு மறுபடியும் அவருக்கான வாய்ப்பை கொடுத்து அவரை மறுபடியும் ஷைன் பண்ண வச்சுருக்காரு தோனி. ஸோ இதுவுமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஸோ நம்பிக்கை வச்சு அவங்களோட கரியரை மறுபடியும் தோனி ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ தீபக் சகாரோட கரியர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு இல்லாமல் இன்னுமே வந்து நான் ஃபீல்டில் இருக்கேன், ஸோ இன்னுமே நான் வந்து என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிருக்காரு. ஸோ உண்மையாகவே வந்து கேம் சேஞ்சிங் மூமெண்ட் தான். ஸோ வந்து கே எம் அசிஃப் தான் வருவார் அப்படின்ற மாதிரியான செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. பட் ஃபைனல் நேரத்தில் கூட தோனி தான் வந்து தீபக் சார் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நம்பி அவர் டீம் லுக்கில் கொண்டு வந்திருக்காரு. இந்த ஒரு மேட்ச்சில் தோனியோட நம்பிக்கை வீண் போகலை. ஸோ தோனியோட நம்பிக்கையை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ இந்த ஒரு விக்டரி வந்து சிஎஸ்கேக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விக்டரியாக இருக்கும். ஸோ ஒரு நெட் ரன் ரேட்டில் கூட அதிகப்படியான நெட் ரன் ரேட்டுக்கு போய் இப்போ நம்பர் டூ இடத்த பிடிச்சிருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில். ஓகே, சிஎஸ்கேட இந்த விக்டரியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தோனியோட நம்பிக்கை வீண் போகலை. ஸோ அதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த கிரிக்கெட் மட்டும் மைபிள் அப்படி தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.